திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் குடியிருப்புக்கான புதிய கட்டடங்களை மாநில உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி திறந்து வைத்தார். இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு கட்டடங்களை திறந்து வைத்தார். இதனையொட்டி மன்னார்குடியில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் குடியிருப்பு கட்டடங்களை நேரடியாக அமைச்சர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தென்னை பனை விவசாயிகளுக்கு நல்ல ஆதாயம் கிடைப்பதற்கு தமிழக அரசு உறுதுணையாக இருக்கும் என்று செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற தென்னீரா அறிமுகப்படுத்தும் விழாவில் அமைச்சர் இதனை தெரிவித்தார். உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்ட தென்னீரா அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. தென்னை விவசாயத்தில் அதிகமாக ஈடுபட்டு வரும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. தென்னீரா போன்ற பானங்களை சந்தைப்படுத்தினால் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் என்றும், இதனை ஊக்கப்படுத்தும் வகையில் தமிழக அரசு தென்னை பனைமர விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். MBBS, BDS ஆகிய இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு 2021 ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான அகில இந்திய கலந்தாய்வு இன்று காலை இணையவழியில் தொடங்கியது. நீட் தேர்வில் OBC மற்றும் பொருளாதாரத்தில் நலிந்த பொது பிரிவினருக்கான ஒதுக்கீட்டை அமல்படுத்தலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அடுத்து MBBS, BDS ஆகிய மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு நடைபெறுகிறது. நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவ மாணவிகள் இணையதளத்தில் வரும் 19 முதல் 24 நண்பகல் 12 வரை பதிவு செய்யலாம். பின்னர் 20 முதல் 24 வரை மருத்துவ இடங்களை தேர்வு செய்து கொள்ளலாம். தரவரிசை பட்டியலின் அடிப்படையில் 27-28 மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ கல்லூரிகளில் உள்ள இடங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான உடற்தகுதி தேர்வு இன்று தொடங்கியது. முதல் முறையாக முறைகேடுகளை தடுக்க டிஜிட்டல் முறையில் தேர்வு நடத்தப்படுவதாக ADGP ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். எந்த முறைகேடுகளும் நடைபெறாமல் இருக்க மைதானம் முழுவதும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளதாகவும், கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தேர்வுகள் நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் காலியாக உள்ள 431 காவல் பணியிடங்களை நிரப்புவதற்காக இந்த தேர்வு நடைபெற்று வருகிறது. சத்தீஸ்கர் தெலங்கானா எல்லைப்பகுதியில் பாதுகாப்பு படை வீரர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் 5 சுட்டுக் கொல்லப்பட்டனர். பிஜப்பூர் மாவட்டத்தின் LLMIDI என்ற வனப்பகுதியில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் தெலங்கானா அதிரடி படை வீரர்களும் இணைந்து தேடுதல் வேட்டை நடத்தியபோது ஒரு மறைவிடத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மறைவிடத்தை பாதுகாப்பு படை வீரர்கள் சுற்றி வளைத்தபோது இருதரப்பினரிடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடந்ததாகவும், இந்த தாக்குதலில் பாதுகாப்பு வீரர் ஒருவர் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.